ஏத்துக்கதே போறாங்க. எல்லாரும் என் மேல எவ்வளவு அன்பு காட்டுங்க, அதே மாதிரி திரும்பவும் என் மேல அன்பு காட்டு. அத பாக்கதான் போறீங்க. போயிருப்பான் தெரியாதவனுக்கு, மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பிடிச்சி திட்டுறாங்க. அவங்க அவங்க பொண்ணை பிடிச்சி திட்டின உடனே பாட்டி, நான் வந்து இது வரை ஓட்டே போட்டு கிடையாது, ஃபஸ்ட்டு ஓட்டின மாமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறது, அதனால தான் மட்டும் பாட்டி நான் கிளம்பி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க, ஓட்டு போட போகிறாங்க, எல்லாம் ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே சேர்த்துக்கிட்டு ராஜாங்க வந்துட்டு என்னை மன்னிச்சிரு சேது, நான் உனக்கு புரிஞ்சுக்கிற நான் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருடா அப்பா மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேர்த்துட்டு ராஜாங்கம் அழுகுறாரு, கட்டி பிடிச்சி அழுகுறாரு. அழுதவன உடனே எப்பா என்னப்பா ஏன் பைப்பெல்லாம் பேசுறீங்க, விடுங்க பாப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு ஏமலாம் தான்ப்பா என்னை மன்னிச்சு, நான் என்னையும் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் உடனே வெளியில் ஓடி போயிட்டு அவங்க மாமாவை கட்டி பிடிச்சிட்டு சேர்த்து ஒரே சிரிக்கிறாரு, கத்துறாரு கதறாரு, எங்கள் சந்தோஷத்தில் தாங்க முடியாமல் பிடிக்கிறாரு. எங்கள் மாமா எங்கள் அப்பா பேசிட்டார், மாமா எனக்கு பேசிட்டாரு, நான் எங்கள் அப்பா பேச மாட்டாருன்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா பேசிட்டாரு, எங்கள்கிட்ட பாசமாக பேசிட்டாரு, அன்பாக பேசிட்டாரு, எனக்கு சந்தோஷமாக இருக்கு மாமா, சந்தோஷமாக இருக்கு மாமான்னு சொல்லிட்டு உடனே சேர்த்து கத்திக்கிட்டு இருக்காரு. கத்திட்டு போது அங்கே தமிழும் மாலவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் சொல்கிறாங்க, அப்பா இதெல்லாம் உங்களால் தாங்க நடந்துச்சு, மாமாவும் எங்கள் வீட்டுக்காரும் எப்போ பேசுவார் இந்த நீங்கள் ஒரு சொல்லு சொன்ன ஒரு தகவலில் தான்க்கா இப்போ எல்லாம் நடந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ்க்கான்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க. மலத்தை மலை சொல்றாங்க, இதெல்லாம் உன்னோட நல்ல மனசு தான் தமிழே, நீ வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும் மனசார நினைச்சிட்டு இருந்தேன், அது அதனால தான் சேர்ந்துருக்காங்க, என்னால ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மலை சொல்றாங்க தமிழ்கிட்ட. உடனே ரெண்டு பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க.